Hi friends, basic knot kuda kundana measurements papo or friend ketirundanga avangalukaga podren ipo vandu basic knot kuda kundana ella measurements um naan tharen inda measurements neenga paathinaale neenga kuda potralam idhe alavu vachi na moonu roll kundana kuda kundana alagal ellame na kuduthirukken idhila neenga paathukonga ipo basic knot kuda epdi irukum adoda uyaram ivlo irukku idhu handle idhu broad na vandu ungalku agalam idu vandu neelam length na neelam ipo paarenga ungalku 1/2 roll kondana alavu paarenga 1/2 roll kooda seriya inch tape moolama alavu eduthina 1.5 meter scale moolama alavu eduthina 6 adi ethana pieces cut panikkom paarenga 20 piece cut panikonga idhukku broad vandu 8 எட்டுனா அகலம் வந்துட்டு 8 அகலம் இது பேஸ்ல இதுதான் அகலம் சரியா நம்ம ரன்னிங் வயர் வச்சு சென்டரா போடுவோம் அதுக்கு அப்புறம் இந்த சைடு போடுவோம் இல்லையா பேஸ்ல அதுதான் வந்துட்டு அகலம் அதுக்கு இதுக்கு 8 வரும் லெந்த் உயரம் வந்துட்டு இதுக்கு 18 வரைக்கும் வச்சு நீங்க ரன்னிங் வயர் வச்சு போட்டுக்கலாம் உயரம் இது 1/2 ரோல் கொண்டான அளவு இத நீங்க இத வச்சு நீங்க போடிங்னாலே கூட வந்துரும் நெக்ஸ்ட் 1/2 ரோல் கொண்டான அளவு 1/2 ரோல் கூடி கொண்டான அளவு இன்ச் டேப் மூலமா அளவு எடுத்தீங்கனா உங்களுக்கு 2.5 மீட்டர் வரும் ஸ்கேல் மூலமா அளவு எடுத்தீங்கனா உங்களுக்கு 7 ல இருந்து 8 அடி எடுத்துக்கோங்க இதுக்கு 24 பீஸ் கட் பண்ணிக்கோங்க அகலம் வந்துட்டு இதுக்கு 10 வரும் உயரம் வந்துட்டு 22 22 வரைக்கும் ரன்னிங் வயர் வச்சு நீங்க போட்டுக்கலாம் ஹேண்டில் வந்துட்டு 2 மீட்டர் எடுத்துக்கோங்க இதுக்கு 6 பீஸ் எடுத்துக்கோங்க 3 வயர் 3 வயரா ரெண்டு பக்கமும் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு 1/2 ரோல் கொண்டான கூட ஹேண்டில் பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் இது இதை வச்சே நீங்கள் கூட போட்டுடலாம் எந்த தப்பும் வராது இப்போ 2 ரோல் கொண்டான மெஷர்மெண்ட்ஸ் பாருங்கள் இன்ச் டேப் மூலமாக அளவு எடுத்தீங்கன்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க ஸ்கேல் மூலமாக அளவு எடுத்தீங்கன்னா 8 அடி எடுத்துக்கோங்க இதுக்கு 26 பீஸ் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அகலம் வந்துட்டு 11 இது வரும் உயரம் வந்துட்டு உங்களுக்கு 24 வரைக்கும் ரன்னிங் வயர் வச்சு நீங்கள் உயரம் வந்துட்டு போட்டே போகலாம் இதுக்கு ஹேண்டில் வந்துட்டு 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க 4 வயர் எடுத்துக்கோங்க ஒரு ஹேண்டிலுக்கு ஒரு கைப்பிடிக்கு 4 வயர் எடுத்துக்கோங்க டோட்டலாக உங்களுக்கு 8 பீஸ் தேவைப்படும் 4 வயர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து 2 ரோல் கொண்டானது நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2.5 ரோல் கொண்டான அளவு பாருங்கள் இன்ச் டேப் மூலமாக அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2.80 மீட்டர்ஸில் எடுத்துக்கோங்க ஸ்கேல் மூலமாக அளவு எடுத்திங்கன்னா 9 ஃபிட் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு 28 பீஸ் எடுத்துக்கோங்க ப்ராட் வந்துட்டு 12 வரும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வரும் ஓகேவா 25 வரைக்கும் ரன்னிங் வயர் வச்சு போட்டுக்கோங்க ஹேண்டில் 2.5 மீட்டர் வரும் இதுக்கும் 8 பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க 4 போட்டுக்கோங்க ஹேண்டில் உங்கள் விருப்பம்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்து போட்டுக்கலாம் 3 ரோல் கொண்டான அளவு இன்ச் டேப் மூலமாக அளவு எடுத்திங்கன்னா 3.10 மீட்டர்ஸ் ஸ்கேல் மூலமாக அளவு எடுத்திங்கன்னா 10 ஃபீட் வரும் இதுக்கு 30 பீஸ் கட் பண்ணிக்கோங்க கீழே பேஸில் அகலம் வந்துட்டு 13 வரும் 13 லைன்ஸ் வரும் உங்களுக்கு சரியா இதுக்கு உயரம் வந்துட்டு 27 அது போட்டுக்கலாம் ரன்னிங் வயர் வச்சு உயரம் போட்டுக்கலாம் ஹேண்டில் வந்துட்டு உங்களுக்கு 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க 5 வயர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு 5 வயர் எடுத்திங்கன்னா 2 கைப்பிடிக்கு 10 பீஸ் தேவைப்படும் நமக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க இவ்வளோதான் உங்களுக்கு கூடைக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம 3 ரோல் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சே நீங்கள் கூடை போட்டுடலாம் உங்களுக்கு எந்த தப்பும் வராது நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு கூடை போட்டுருங்க இது வந்துட்டு பேசிக் நாட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்